வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆன் தமிழ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா டொமைனா என்ன டொமைன் எப்படி ஒர்க் ஆகுது டொமைனுக்கும் சப் டொமைனுக்கான டிஃப்ரென்ஸு அப்புறம் எப்படி ஒரு டொமைன் வந்து ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டொமைனுக்கு ஒரு அட்ரஸ், அது மூலியமாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யூசர் வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா google.com facebook.in ரெண்டும் தனித்தனி டொமைன். இதில் வந்து கூகுள்ங்கிறது வந்து டொமைன் நேம், டாட் காம்ங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி ஃபேஸ்புக்குங்கிறது டொமைன் நேம், டாட் இன்ங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். டொமைனோட பர்பஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி ரெஸ் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி நம்ம வந்து கேரக்டர்ஸ் நேம்ஸாகவே யூஸ் பண்ணிக்கிறோம். இதே ஒரு ஐபி ரெஸ்ஸாக இருந்தால் அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு திருப்பியும் டைப் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால தான் டொமைன் வந்து கொண்டு வந்தாங்க. டொமைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து சர்ச் இன்ஜினில் வந்து சர்ச் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் வந்து facebook.in சர்ச் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்குள்ளே போய் கொண்டு போய் விடும். இதே அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ரண்ட்டில் நடக்குது. இதே பேக்ரவுண்டில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், இப்போ யூசர் வந்து சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறாரு. சர்ச் பண்ணும்போது சர்ச் இன்ஜின் வந்து இந்த டொமைன் நேமை போய் எந்த நேம் சர்வரோட ஜாயின் ஆயிருக்கு இல்லை கம்பைனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். அப்படி கண்டுபிடிச்சோடனே உடனே அந்த நேம் சர்வருக்கோ அந்த நேம் சர்வருக்கு போய் விட்டுரும், அதாவது அந்த வெப்சைட் போய் கரெக்டாக விட்டுரும். இது மாதிரி தான் பேக்ரவுண்டில் ஆக்சுவலாக ரன் ஆகுது. அந்த டொமைன் நேம் வச்சுட்டு நம்ம சர்ச்சின் வந்து அது கம்பெனியாக இருக்க சர்வரை கண்டுபிடிக்கும். அவ்வளோதான், கண்டுபிடிச்சோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்சைட்டுக்குள்ள போயிடணும். இது மாதிரி தான் பேக்ரவுண்டில் வந்து ப்ராசஸ் ரன் ஆகுது. அதே மாதிரி ஒரு டொமைன் நேம்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 63 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டொமைன் நேமில். அது இன்பிட்வீனில் வந்து நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோ கமாவோ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம வந்து 63 கேரக்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள்னு வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம 63 கேரக்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு கமா அது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, வெறும் ஹைஃபன் மட்டும் இருக்கலாம், அதே மாதிரி நம்பர்ஸும் இருக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் டொமைன், டைப்ஸ் ஆஃப் டொமைனில் வந்து ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டொமைன். டாப் லெவல் டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா .com, .org, .net இதெல்லாம் வந்து டாப் லெவல் டொமைன். இப்போ கண்ட்ரி கோட் டொமைன், கண்ட்ரி கோட் டொமைன் பார்த்தீங்கன்னா .in, .uk, .us அதாவது அந்த கண்ட்ரி நேமில் உள்ள ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸே வந்து வந்து எக்ஸ்டென்ஷனாக வச்சுருவாங்க. அதனால தான் வந்து கண்ட்ரி கோட் டொமைன். அதே மாதிரி ஸ்பான்சர் கோட் டொமைன், ஸ்பான்சர் கோட் டொமைனுங்கிறது வந்து .edu, .gov இப்போ .edu பார்த்தீங்கன்னா அது ஒரு எஜுகேஷனல் வெப்சைட்டை ரிலேட்டடாக தான் இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷனு. ஸோ அந்த நீச் வந்து எஜுகேஷனாக இருக்கனால அந்த வெப்சைட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து .edu வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கண்ட்ரி கோட் டொமைனில் வந்து இப்போ இந்தியன் கண்ட்ரினால சில வெப்சைட்ஸ் வந்து .in அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லெவல் டொமைன், டாப் லெவல் டொமைனுக்கு அடுத்த லெவலில் உள்ளது, அதாவது வந்து டாப் லெவலுக்கு பிலோவாக இருக்க எல்லாமே வந்து செகண்ட் லெவல் டொமைன் தான். எக்ஸாம்பிள் வந்து uday.gov.in, இது ஒரு ஆதார் கார்டு வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது .gov.in, அதனால் இது வந்து செகண்ட் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி .co.uk இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து செகண்ட் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது .net, .org, .com இதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி இருந்துச்சுனாலே அது வந்து செகண்ட் லெவல் டொமைன் தான். இப்போ சப் டொமைன், ஒரு மெயின் டொமைனோட அடிஷனல் பார்ட் தான் வந்து சப் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா google.com மெயின் டொமைன், support.google.com சப் டொமைன். அதாவது அந்த சப்போர்ட் பேஜ் வந்து சப்டொமைனாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு டொமைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து சப்டொமைன் எத்தனை வேணாலும் அந்த மெயின் டொமைன் கூட நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ மெயின் டொமைன் வந்து google.com இருக்குது, இங்கே வந்து சப்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சப்டொமைன். அது மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கும் வந்து நம்ம சப்டொமைன் வச்சுக்கலாம் மெயின் டொமைன் கூட. இப்போ வந்து டொமைன் நம்ம எங்கேயும் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoDaddy, Namecheap, name.com, domain.com இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமைன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஹோஸ்ட் கேட்டா, ப்ளூ ஹோஸ்ட், சைட் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்டிங் பிளான் அவங்க தருவாங்க. அந்த ஹோஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு வந்து டொமைன்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம், நமக்கு வந்து டொமைன் இருந்தால் மட்டும் பத்தாது, ஹோஸ்டிங் பிளானும் கண்டிப்பாக தேவை. ஆனால் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சர்வருங்கிறது தேவை, அதுக்காக வந்து ஹோஸ்டிங் பிளான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது மொத்தம் ஹோஸ்டிங் பிளான் நீங்கள் வந்து இங்கே வாங்கும்போதே உங்களுக்கு டொமைன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, எனக்கு டொமைன் நேம் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சா இந்த மூணு வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீனம்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன டொமைன் நேம் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து .net, .org அது மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே .tk, .ml, .tg அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம், பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி biz.nf ஒரு வெப்சைட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லெவல் டொமைன் தான். இதை வச்சு கூட நம்ம வந்து வெப்சைட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி .tk ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன டொமைன் வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், டொமைன் நேம் வேணாலும், ஆனால் .tk எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம்னா ஒரு டொமைன், ஹோஸ்டிங் ரெண்டும் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ண முடியும். டொமைன் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து வேலை செய்யாத வெப்சைட்டு. நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறது ஒரு சர்வர் தேவை.